வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராயபுரம்ல இருக்க நம்ம வீட்டு சாப்பாடுன்ற உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். நான் இங்க நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன், ஆனா இங்க மட்டும் ஒரு தடவை சாப்பிட்டேன். சாப்பிட்டுல இருந்து எனக்கு கிடைக்க அப்படியே அதிகம். ஐம்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு அன்லிமிடெட் மீன்ஸ், உங்களுக்கு மீனெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் 30-40 ரூபாய் மட்டும் மீன் மீன் குழம்பு சாம்பார். ஏன்னா ஜீரணமாக ஒரே தட்டில புதிய தட்டி எதுவும் ஹோட்டல் ஸ்டைல் இல்லைங்க, எல்லாமே வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து அமேசிங்கா இருக்கு. ராயபுரம்ல இருக்க நம்ம வீட்டு சாப்பாடுன்ற உணவகத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து ராயபுரம்ல போலீஸ் குவார்டர்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இதுக்கு வந்து கடை பேர் கிடையாதான், ஆனா மக்களால வச்ச பேர் பாத்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு உணவகம். இந்த கடைக்கு ஏன் இப்படி பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து ரன் பண்றாங்க இந்த கடையை. வீட்டு சாப்பாடு டேஸ்ட்லயே இருக்கிறதுனால இந்த கடைக்கு இந்த பேர் வந்துச்சா. சாப்பாடோட விலை 50 ரூபான்னு சொல்றாங்க, அன்லிமிட்டடா குடுக்குறாங்க. சீ ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாக்கலாம். அதே மாதிரி மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம். ஓனரும் பேசுறேன்னு சொல்லிருக்காங்க, நானும் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாப்பாடு வந்து அக்கா கடை சாப்பாடு வந்து நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு தான், வேற எங்கன்னா போனா நமக்கு சாப்பிட பிடிக்காது. அக்கா கடைக்கு வந்தா வீட்டுல செஞ்சு வச்ச சாப்பாடு நம்ம வீட்டுல சாப்பிடற மாதிரியா இருக்கும். இங்க என்ன என்ன எல்லாமே வீட்டுல செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. சுட சுட மீன் வறுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஐஸ்ல வச்சுட்டு அதெல்லாம் கிடையாது. நான் இங்க நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன், ஆனா இங்க மட்டும் ஒரு தடவை சாப்பிட்டேன். சாப்பிட்டுல இருந்து எனக்கு கடைக்கு அப்படியே அதிகம். எங்க பண்ணாலும் எங்க பச்சையாத்தல எங்க தூரமா பச்சையாத்தல அந்த ஒரு போன் பண்ணாக்கா சோறு இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படியா உடனே கிளம்பிடுறேன். இருக்குதாருமா அங்க இருந்து வருவா வந்து சோறும் மீனை வச்சு மீன் கொண்டு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனாலே இந்த கடையை தேடி வருவேன். இந்த கடை அங்கே இருந்தால் ராயபுரம் மாதா கோயில் கிட்டே இருக்குது. நம்மள இதே ஏரியா தான், ஆனால் நான் வெளியில ரொம்ப சுற்றுவேன். இந்த சோத்துக்கு மட்டும் எங்கே சுற்றுறா நீங்கள் ஓடி வந்துடும். 1 மணி 1.5 மணி இன்னொரு சோத்துக்காக தான் வந்துக்கிறேன். ஆனால் அவ்வளோ நல்லா இருக்கும். வீட்டு சாப்பாடு தான், மீன் ஃப்ரெஷ் மீன் தான். வேற இந்த கெடுதல் மீன் எதுவுமே கிடையாது. ஐஸ் வச்சு மீனே கிடையாது. இறா தொக்கு முட்டை எல்லாமே தண்ணி அதுக்கே பொறிச்சு கொடுப்பாங்க. அவ்வளோதான். நான் இங்கே கிட்டத்தட்ட வந்து 1.5 வருஷமா தப்பிச்சேன். அதுக்கு மாதிரி எப்போ வச்சேன் தெரியல. என் ஃப்ரெண்டு செஞ்சில்ல, அவங்க ஃப்ரெண்டு தான். அவர் கூட வரும்போது போட்டாங்க, நான் அதுக்கு மட்டும் சாப்பிடல. ஏன்னா சாப்பிட்டு பார்க்கலான்னு கொஞ்சம் சாப்பிட்டேன். டேஸ்ட் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தேன். அப்படியே அடிக்ட் ஆயிடுச்சு. மத்தியானத்துக்கு மட்டும் இந்த சாப்பாடு இருந்தேன். அடிக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. இந்த பக்கம் வந்தால் சாப்பிடுவோம், எப்பயும் நல்லா இருக்கும். மீனை சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். நீங்கள் வெளியே போனீங்கன்னா மீனுக்கு சாப்பிட்றதுக்கு காஸ்ட்லி அதிகமாக இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும், மீனாக இருக்கும். நாய்க்கோட்டில் இருக்கு தெரியாது. எதிர்க்கே தெரியும் மீன் நல்லா தான் இருக்கும். எதிர்க்கே வச்சு அப்படியே பண்ணிக்கிறாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் நம்ம எதிர்க்க தெரியும் அவங்களே பண்ற மாதிரி எதிர்க்கே செஞ்சு நம்ம கொடுத்துட்றாங்க. பொறுமையாக இதுவும் சாப்பிட்டுருக்கோம். நான் வந்து இங்கே வந்தோலியில் வீடு, இங்கே ஆஃபீஸ் வந்து ராயபுரம். கிட்டத்தட்ட 1.5 வருஷமே கூட நான் சாப்பிட்றேன். நான் நம்ம கொடுக்குற காசு இது ஒர்த்தபிள் ஒருத்தனா வீட்டு சாப்பாடு தான். ஏன்னா ஒரு 50 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸு, பிளஸ் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 30-40 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மட்டின் மாதிரி பெரிய பெரிய கடை இருக்காங்களா அப்படின்னா 80-90 ரூபாய்க்கு விற்பாங்க அந்த மீனை. ஆனா அந்த மீனுக்கு வந்து நம்ம வந்து ரீசனபிள் ரேட்டு கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் உடம்புக்கு வரதில்ல. மீன் குழம்பு ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே தராங்க. எறா கடமா எல்லாமே இருக்கு, எல்லாமே சாப்பிட்டுருக்கேன். இப்போ மதியம் கரெக்டாக பாருங்க, இங்கே எத்தனை கடை நேரம் எதனாலும் சாப்பிடுவாங்க. அதனால வந்து உங்களுக்கு நல்லா சாப்பிடும், நல்லா இருக்கு, உடம்புக்கு எந்த ஒரு கெடுதல் இல்லை. ரேட்டு ரீசனபிள் ரேட்டுக்கு இந்த கிடைக்குது. நீங்க 90 ரூபா வச்சீங்கன்னா ஒரு ஃபுல்லா நீங்க சாப்பிட்டு போகலாம், சாப்பாடு பிளஸ் மீனோட. சாப்பாடு சில பேருக்கு 12 மணி வரை வியாபாரம் முடியும்.
அவங்க வந்து வீட்டுல அடைக்கிற மிளகாத்தூள் தான் போட்டிருக்காங்க. அப்படியே செம்ம காட்டா இருக்கு, டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. காரம் சாப்பிடறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்டா வந்து சீ ஃபுட்ல வந்து காரம் சாப்பிட சேர்க்கும் போதுதான் அந்த மீன் ஸ்மெல் எல்லாம் அடிக்காது. சோ ஸ்பைசியா இருக்கு மீன் குழம்பு. நெக்ஸ்ட் வந்து சிக்கனோட ட்ரை பண்ணுவோம். சிக்கன் தனியா சாப்பிட்டு பாக்கலாம். எல்லாமே பாக்குறதுக்கே வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. சோ ஸ்பைசியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் மார்னிங்ல ஜூஸ் போட்டு தான் சாப்பிட்டேன், அதனால வந்து எனக்கு ரொம்ப காரம் தெரியற மாதிரி இருக்கு. சிக்கன் கிரேவி அல்டிமேட்டா இருக்கு. பெப்பர் காரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பெப்பரை வந்து அரைச்சி ஊத்திருக்காங்க. ஃப்ளேவர் வைஸ் நல்லா இருக்கு. மசாலா எல்லாமே வீட்டுல அரைச்ச மசாலா மாதிரி இருக்கு. எதுவும் ஹோட்டல் ஸ்டைல இல்லைங்க, எல்லாமே வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து அமேசிங்கா இருக்கு. எனக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது கடம்பா சாப்பிட்டு பாக்கலாம். கடம்பால வந்து பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்காங்க. எதுவுமே எனக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. இதுல பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இடிச்சு போட்டிருக்காங்க, அதனால வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. மீன் குழம்புல வந்து மீன் போட்டிருக்காங்க, அதோட சாப்பிட்டு பாக்கலாம். எனக்கு செம்ம காரமா இருக்குங்க. ஸ்பைசியான ஃபுட்டா இருக்கு. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. மீன்ல வந்து நல்லா காரம் எல்லாம் இறங்கிருக்கு. குழம்போட காரம் தாளிச்சு இருக்காங்க. தாளிப்பு எல்லாம் போட்டு வந்து அந்த தாளிப்போட ஃப்ளேவரு மீன் குழம்போட புளிப்பு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா தான் செஞ்சிருக்காங்க. அடுத்தது சாம்பார். சின்ன வெங்காயம், முள்ளங்கி, அவரைக்காய், கேரட் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். ரொம்ப காரமா இருக்கிறதுனால நான் சாம்பாருக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதை காலி பண்ணிட்டு தான் சாம்பார் வாங்கினேன். வேஸ்ட் எல்லாம் பண்ணல. சாம்பார் முள்ளங்கி சாம்பார் எப்பவுமே டேஸ்டா இருக்கும். சாம்பார் மட்டும் தனியா சாப்பிடலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இது வந்து காரம் திட்டமா இருக்கு. காரம் கம்மியா இல்ல, கரெக்டான காரத்தோட போட்டிருக்காங்க. பொரியலோட சாப்பிடலாம். அவங்க வச்சிருக்காங்க உருளைக்கிழங்கு கேரட் பொரியல். இதுல கொஞ்சம் காரம் போட்டிருக்காங்க, அதனால சாம்பாரோட சாப்பிடும் போது நல்லா இருக்கு. சாம்பார் எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரையோட சாப்பிட்டா நல்லா இருக்கும். சாம்பார் ரசத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைல வந்து நல்லா காரம் இறங்கிருக்கு. அவங்க வந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷா வாங்கிதான் செஞ்சிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன், கொஞ்சம் ஃப்ளஷியா இருக்கு. நான் நல்லா இருக்கு, ஸ்பைசியா இருக்குன்னு சொன்னேன். இந்த கேமராமேன் பாத்துட்டே இருக்காரு. நான் எப்பதான் சாப்பிட்டு முடிப்பேன். நான் சாப்பிட்டு வந்தேன், எங்கேயும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. மீன் குழம்பு மட்டும் தான் கொஞ்சம் காரமா இருக்கு. மற்றபடி கிரேவி எல்லாமே நார்மல் காரம் தான். எல்லா சைட் டிஷ்மே நான் ட்ரை பண்ணேன். முட்டை இருக்கு. முட்டை வந்து 15 ருபீஸ் தான்.
நான் அது மட்டும் வாங்கிக்கலாம், மற்ற எல்லா சீ ஃபுட்டுமே ட்ரை பண்ணேன், டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்குது, டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து ஹிடன் ஜெம்னு சொல்லலாம். இது வரைக்கும் யாருமே இது வந்து வீடியோ எடுக்கலை, நான் தான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். உங்களுக்காக தேடி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்டுக்கு நான் வந்திருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ உங்கள் புண்ணியத்தில் நானும் வளருவேங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா.